The continents of the North and South America are collectively called America. The higher altitudes of the mountains are Snow Cape. New York City, Mexico City, Sao Paulo, and Buenos Aires
and Los Angeles are the important cities. 85% of the people here are Christians. People speak English, Spanish and French. Okay friends, இப்போ கிராண்ட்மாமும் ஜார்ஜ் அங்கிளோ என்ன பேசுறாங்கன்னு கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஆண்டி, என்னப்பா நீங்க நிறைய பேசுறீங்க, சரளமா பேசுறீங்க, சரளமா எழுதுறீங்க. இது வந்து நேச்சுரலா உங்களுக்காகவே வந்ததா அல்லது நீங்களாவே டெவலப் பண்ணிட்டு தான்? பயங்கரமான கேள்வி கேக்குறீங்களா? எங்க அப்பா ரொம்ப எழுதுவாரு, நான் பார்த்திருக்கேன். ஓஹோ. எங்க அப்பா வந்து ரொம்ப நிறைய எழுதுவாரு, கதை எழுதுவாரு, நாடகம் எழுதுவாரு, எல்லாம் எழுதுவாரு. ஒரு வேளை அவருடைய திறமைகளும் கர்த்தருடைய கிருபையும் சேர்ந்து ஒரு வேளை செயல்படுறேன்னு நினைக்கிறேன்ப்பா. நிறைய பேசுவீங்க. அது வந்து சரளமா வருகிறது வந்து ஆண்டவருடைய கிருபை தான். வாக்கு வல்லமைகளை தருகிறவர் கர்த்தர் தான் இல்ல? அதுக்காக ஜெபிப்பேன், வாயில இப்படி வார்த்தைகளினால நிரப்பு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன். கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ப்ரீச்சர்ஸ் வந்து நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? நிறைய ப்ரீச்சர்ஸ் பார்க்குறோம், நிறைய சர்மன் பேசுகிறாங்க, ஊழியக்காரங்களை பார்க்குறோம், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஞானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, மேலேருந்து வந்துகிட்டே இருக்கு. அது நீங்கள் சொல்கிறது எழுத எழுத அது அந்த ஃப்ளூயன்சி எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. நானும் யோசித்து பார்க்குறேன். பிறந்ததுலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ பயோகிராஃபி, அங்கிளை மீட் பண்ணது, கல்யாணம் ஆனது, எல்லாமே எழுதுறேன். அப்புறம் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை எல்லாமே எழுதுனேன். நான் தான் சொன்னேன், ரீசன்ட்லி ஐ வென்ட் டு துபாய். அங்கே வந்து என்னை பேச சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ப்ராக்டிக்கலாக அங்கே ப்ராக்டிக்கல் டாக் தானே எனக்கு கொடுக்க முடியும், வேறு நான் என்ன பெரிய ஸ்காலர் கிடையாது. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை அங்கே சொல்லி பெரிய காரியங்களை கத்தர் செய்தான்னு சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே. அப்போ வந்து இந்த எழுத சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு புக்லெட் எழுதணுன்னு. ஸோ தமிழ் எழுதி முடிச்சிட்டேன். நம்ம டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது அநேகருக்கு பயன்படணும். ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்தில் நிறையா மேரேஜஸ் ஃபெயிலியர் ஆயிடுது, ப்ரோக்கன் ஃபேமிலிஸ் நிறைய பேர், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது இல்லையா? ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஒரு திருமணம்னு ஆகும்போது வந்து கணவன் மனைவி இணைந்து ஒரு அன்பான குடும்பமாக அமையிறத போல ஒரு விசேஷமானது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாப்பா. அதனால் என்ன டாபிக் எனக்கு மைண்டில் வருகுதோ அதை நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன்னா ஐ வில் கீப் ஆன் ரைட்டிங். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா, பசங்க எல்லாம் எழுத சொன்னா படிக்கிற பசங்க எழுதாமலே பாஸ் பண்ணிடுவாங்க. இவங்க பரிசு எழுதாமலே பாஸ் பண்ணுவாங்க. அது அப்படி கர்த்தருடைய கிருபை தான்ப்பா. ஆமா ஆண்டி. அப்புறம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஒருத்தரை. அவர் பேர் என்னன்னா ஆஸ்பெரின்னு வரும்ப்பா. ஓ, பிரான்சிஸ் ஆஸ்பெரி. பிரான்சிஸ் ஆஸ்பெரி. நானும் கரெக்டா சொன்னேன் பாருங்க. அவரும் பேசுங்க. எங்க அப்பா பேர் உங்களுக்கு இருக்குப்பா. சீ, யூ ஆர் சோ கிளவர். அவரு நிறைய பேசி இருக்காரு, நீங்களும் நிறைய பேசுறீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் வைக்கலாம், பவுலுக்கு வச்ச பேர். இந்தப்பா வாயாடி. வாயாடினா இருக்கட்டும், பவுலுக்கு வச்ச பேருன்னு போது அது வந்து தரக்குறைவான இது கிடையாது. அதனாலதான் சொன்னேன், வாயாடியா இருக்கணும. இருக்கணும். தரக்குறைவாக நான் எடுக்கவில்லை. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா பவுல் வந்து இப்படி வீணான வார்த்தைகளை பேசல இல்ல. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு விசனம் இல்லைன்னே சொல்லிட்டாரு அவரு. அதனால நம்ம வந்து நம்மளுக்கு தெரிந்த தேவனுடைய காரியங்களை கண்டிப்போடும் இல்லையாப்பா அதிகாரத்தோடும் சொல்றது வந்து நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஆஸ்பெரி கூட நிறைய, பிரான்சிஸ் ஆஸ்பெரி வேதத்தை ரொம்ப வாசிப்பாராம். அதிகமாக வேதத்தை வாசித்து 13வது வயதில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 13வது வயதுலேருந்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 13வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு ஃபாலோ அப் ஒர்க் இல்லை அந்த நாட்களில். இப்போ நம்ம செய்கிற மாதிரி அந்த நாட்களில் ஃபாலோ அப் ஒர்க் ரொம்ப கம்மி. ஆனாலும் 18-19 வயதில் வந்து மூணாரில்
சிஎஸ்ஐ சர்ச்சில் தேவ செய்தியை கொடுத்துருக்கேன். ஆமாம், அது இப்போ நினச்சி பார்த்தேன்னா என்ன கர்த்தருடைய கிருபைதான்றத நல்லா நான் அறிய முடியுது. அப்பயே நான் ரெண்டாம் வருகையை பற்றி பேசியிருக்கேன். அது ஆமாம் பேசி ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் உண்மையாக அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தப்பா. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நிச்சயமாக நம்மளும் வாயிச்சிட்டு சும்மா இருக்க முடியறது இல்ல, பேசிக்கிட்டு இருக்கதான் தோணுது. அங்கிளும் நானும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருந்தோம்னா, இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி, இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நாங்கள் தனியாக பைபிள் காலையில் எழுந்தோடனே வாசிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாசித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், எனக்கு இந்த வெளிப்பாடு, உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சது அதை சொல்லுவோம். அவருடைய காரியங்களை அவர் சொல்லுவார். நான் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அது ஒரு கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். நானே கர்த்தருடைய வசனத்தை எழுதி எழுதி ஏஞ்சல் டிவி ஒரு பெரிய ஸ்கிரீன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, பாக்க பண்ணிட்டே இருக்கலாம். ஐ ஹேவ் டு தேங்க் ஏஞ்சல் டிவி. ஆமா, சாதை எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்தணும் இல்லையா. எனக்கு வந்து தெய்வ செய்தியை கொடுப்பதற்கும் இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கார். அதுதான் விசேஷமான ஒன்று. இந்த ஆஸ்பிரி என்ன பண்ணாரு, 18 வயசுல வேதத்தை நன்றாக கரைத்து குடித்து என்ன பண்ணியிருக்காரு, தேவ செய்தியை நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 18 வயசுல தேவ செய்தியை சொன்னது மட்டுமல்ல, இவர் வந்து வருஷத்துக்கு 6000 மைல் பிரயாணம் பண்ணுவாராம். 6000 மைல்ஸ் பிரயாணம் பண்ணி ஏறக்குறைய 300 பிரசங்கங்கள் செய்திருக்காராம். ஜான் வெஸ்லி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், ஜான் வெஸ்லி தான் இவரை வந்து அமெரிக்காவுக்கு போன சமயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுப்பா. ஓ, ஜான் வெஸ்லி தான் இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காரு. ஆமாம். ஓகே ஓகே, ஸோ அதான் அவருடைய டிசைபிள்ங்கிறதுனால ஜான் வெஸ்லியுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆமாம். ஓகே, ஸோ ஜான் வெஸ்லி வந்து இவர் மேலே ஒரு நல்ல ஒரு கருத்து செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஆஸ்பிரி, ஃப்ரான்சிஸ் ஆஸ்பிரி வந்து அவர் பிறந்தது இங்கிலாண்டாக இருந்தாலும் அவருடைய தரிசனம் வந்து அமெரிக்கா. ஓகே, அதனால அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் இந்த சபை என்னது, மெத்தடிஸ்ட் சபை அதை உருவாக்கி அங்கே வந்து அநேக ஆத்மா ஆதாயம் செஞ்சிருக்கார். அநேக ஆத்மா ஆதாயம் செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்பட்டிருக்காரு. இவருக்கு 214,000 மக்கள் இருந்தாங்களாம். அவ்வளவு விசுவாசிகள், 700 போதகர்கள் இவருக்கு கீழே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியத்தோடு செய்தவர். அந்த தூரத்தை பார்க்க மாட்டாராம், ஆத்மாவை தான் பார்ப்பாராம். ஆத்மா மேல பாரம் கொண்டு அந்த ஆத்மா பாரத்தோடு செயல்பட்டவர். அப்படி செயல்பட்டு ஊழியம் செய்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரை பத்தி? மெத்தடிஸ்ட் சபை அதனுடைய எபிஸ்கோபலிசம், அதாவது பிஷப் லீடர்ஷிப்பில் உள்ள மெத்தடிஸ்ட் சபையை இவர் இங்கிலாந்துலேருந்து போனதுனால, அமெரிக்கா போனதுனால அங்கே உருவாக்கினதான் நானும் கேள்விப்பட்டேன். அனைத்திற்கும் இவர் ஆசீர்வாதமாக இருந்திருக்காரு. அப்புறம் அமெரிக்காவிலேயே ஊழியம் செய்து, அவர் இங்கிலாந்து போனதாவே இல்லை, அமெரிக்காவில் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து 2 லட்சத்துக்கு மேல அவர் பிரயாணம் பண்ண தூரம் எத்தனையோ மைல்கள் பிரயாணம் செய்து அவர் கர்த்தருக்காக வாழ்ந்து அமெரிக்காவிலேயே மரித்தார் என்று சொல்லி அவரை பத்தி பாக்குறோம். எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. நிச்சயமாப்பா, இதுக்கு எல்லாமே காரணம் வேத வாசிப்பு தான். ஸோ ஏறக்குறைய 270,000 மைல்கள் பயணம் செய்து அநேக ஆத்மாக்களை கொள்ளையாடி இருக்கிறார். ஆண்டவர் அவர் கொடுத்த வேலையை வாசிக்கணும் இல்ல தியானிக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னு சொன்னா அந்த வசனம் நம்மளை பாதுகாக்கும்.
இல்லப்பா, பாதுகாக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும் இல்ல. சரி, இப்ப நீங்க ஒரு பாட்டு பாருங்களேன். ஓ, படிறேன் ஆண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆண்டி, நிறைய இடத்துல பாடி இருக்கேன். அப்படியா? ஆமா, செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. அவரு பல மைல்கள் அவரு கடந்திருக்கிறாரு, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஆதாயம் பண்ணிருக்கிறாருன்னா அவரு எவ்வளவு தூரம் பறந்திருக்கணும். நிச்சயமா, நிச்சயமா. நாம பறப்போம். கரெக்ட். செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவோம், கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். ஆஹாஹா, கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். சந்தேகம் ஆனாலும் பயமானாலும் துன்பமோ தொல்லையோ எது வந்தாலும் கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். ஆஹாஹா, கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். சோதனையானாலும் சோர்வானாலும் கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். ஆஹா, கழுகுகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவோம். எனக்கு ஞாபகம் சில சமயம் மறந்துடுறேன். எல்லாம் வரப்பது விசேஷமாக அந்த அனிமேஷனுக்காக எல்லாரும் ஜெபிக்கணும். நீங்க என்ன ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆன்டிக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு, லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிக்கு, அனிமேஷனுக்கு, இதுக்கு உள்ள தேவைகளை எல்லாம் சந்தியம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. சரியா? சந்தியம் சொன்னால் யாரை கொண்டாவது தேவன் சந்திப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. அதனால ஜெபிங்க, ஜெபித்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜார்ஜ், இந்த செல்ல குட்டிங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். ஆன்டியுடைய அந்த புக்கையும் சிடியையும் அனிமேஷனையும் ஆண்டவர் அற்புதமாக உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. சரி, இப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஆண்டிகிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் இல்லை, ஆஸ்பரியும் அப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தார். சரி, இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ பேசிக்கிட்டே இருக்கிறியா? உனக்கு வாயாடின்ற பேர் இருக்குதா? இல்லைன்னா அந்த பேரை உருவாக்கிக்க. தம்பி தங்கச்சி, உங்ககிட்ட யார் வந்து பேசினாலும் நீ பேசணும். உன்னுடைய வார்த்தை வந்து அழகா இருக்கணும், அழகா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உன்னை அழகான பிள்ளையை அவர் வாக்கியிருக்கிறாரு. நீ பேசுற வார்த்தை வந்து மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். சரியா? நீ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. வாங்கிட்ட பேசினாலே நீ உற்சாகமா பேசுற, உற்சாகப்படுத்தி பேசுற, என்கரேஜ் பண்ணி பேசுற அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அப்படி சொல்லுவாங்கன்னா நீ நிறைய பேசலாம், எல்லாரையும் ஆண்டவருக்காக நீ ஆதாயப்படுத்தலாம். தம்பி தங்கச்சி, உன் வார்த்தையெல்லாம் கிருபையுள்ள வார்த்தையாக வரட்டும், மகிழ்ச்சிகளை கொடுக்குற வார்த்தையாக வரட்டும். உன் நாக்கில் ஆண்டவர் இருக்கிறார், கத்துடைய கிருபை இருக்குங்கிறத மறக்காத. ஓகே, செய்யலாமா? பேசலாமா? ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி பேசுவியா? ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. ஓகே ஓகே, பேசிட்டேன் ஆண்டி. ஓகே, வாழ்த்திடலாமா? எஸ் ஆண்டி. காட் பிளஸ் யூ. பை பை. உங்களை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு என்ன கவலை தெரியுது? கவலையே தெரியல. நாங்கள் தான் கவலைப்படுறோம், உங்களுக்கு கவலைன்னா தெரியவே தெரியாது. சரி, இன்னைக்கு ஆன்டி சொல்ல போறத கவனிங்க. நம்ம வந்து பிரான்சிஸ் ஆஸ்பெரின்றவரை பத்தி யாரு, நானும் ஜார்ஜ் அங்கிளும் பேசணும். அவரை பற்றி பேசும்போது முக்கிய குறிப்பான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வருடத்திற்கு 6,000 மைல் சுற்றி திரிவாராம். எத்தனை மைலு? 6,000 மைல்ஸ் சுற்றி திரிவாராம். எதுக்கு தெரியுமா? தேவ செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் கொடுத்த மெசேஜஸ் ஏறக்குறைய 300 முதல் 500 மெசேஜஸ் கொடுத்துருக்காராம். ரொம்ப வல்லமையான செய்திகளை கொடுத்திருக்கார் என்று அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இதை நம்ம பார்க்கும்போது சுற்றி திரிந்தார். இதனை யோசித்த வேளையில் யோபில் பாருங்கள், தேவ தூதர்கள்
தேவ புத்திரர் எல்லாம் முன்னா கூடின வேலை சாத்தான் கூட வந்து நின்னான். சாத்தானை பார்த்து ஆண்டவருக்கு என்ன கேட்டார் தெரியுமா, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்ட வேலையில் அந்த சாத்தான் என்ன சொன்ன தெரியுமா, நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொன்னான். எங்க பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போ சுற்றி திரிகிறது இதில் வந்து ஒரு ஆழமாக பார்த்தோன்னா சும்மா சுற்றி திரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய படித்த வாலிபர்கள் பெண்கள் கூட தான் என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்க முடியாமல் வீணாக சுற்றி திரிகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டால் வெளியே போயிடுறாங்க, எங்கடா போனேன் சும்மா அப்படி போயிட்டு வந்தேன் அவ்வளோதான், எங்கே போனேன் தெரியாது. சும்மா இந்த சும்மான்ற வார்த்தைக்கு பொருளே கிடையாது, சும்மா போயிட்டு வந்தேன். வீணாக சுற்றி திரியும் வாலிபர்களை இன்னைக்கு பார்க்குறோம். எங்கெங்க உங்கள் பையன், அவன் எங்கே இருக்கான், வேலை வெட்டி இல்லாமல் எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. எத்தனை பெற்றோர் சொல்கிறாங்க சும்மா சுற்றி அலைவது சாத்தானுடைய வேலை, சாத்தான் தான் சும்மா சுற்றி அலைவான், யார் என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது என்பதை நாம் நினைப்போம்னா நம்ம செய்கிற செயல்கள், நம்ம பேசுகிற பேச்சு, நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். இப்போ இங்கே பார்க்குற வேலையில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி வீணாக தெரிய, சுற்றி வீணாக தெரிஞ்சால் அவங்க என்ன சொல்ற, வேலை செய்யாமல் இருந்தால் ஒரு வசனம் வாசிக்கிறேனே, 2 தெசலோனிக்கேயர் 3:10 என்ன சொல்லுது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற சில காரியங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வேலை செய்யாமல் இருந்தால் வெட்டியாக சுற்றி அலைஞ்சேன்னா சாப்பிடவும் கூடாதான், என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ எத்தனை பேர் பட்டினியாக இருப்பீங்க, இதை பார்க்குற எத்தனை வாலிபர்களுக்கு சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க கூட இன்னைக்கு பார்த்தா என்ன செய்கிறாங்க, சும்மா எங்கேயிலும் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றி அலைகிறாங்க. இது வந்து வேதத்தின்படி சரியில்லை. பிள்ளைகளுடைய கால்கள் வீட்டில் தரித்திருக்க வேண்டும். சும்மா சுற்றுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் இயேசுவும் சுற்றி திரிந்தாரா தெரியுமா உங்களுக்கு, அதையும் அந்த பந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுதுன்னா, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பார்த்தீங்களா இயேசப்பா எப்படி சுற்றி திரிந்தாரா, நன்மை செய்கிறவராக, பிசாசின் கட்டில் இருக்கிறவர்களை குணமாக்குவதற்காக சுற்றி திரிந்தார். அப்போ நம்ம எப்படி செய்யணும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வேதம் சொல்லுகிறத நம்ம கேட்க வேண்டும். ஆகவே சுற்றி திரிவது, வீணாக சுற்றி திரிவது அது பிசாசுடைய வேலை. நன்மை செய்கிறவர்களாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக இவரை போல ஆஸ்பரியை போல சுற்றி திரிகிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். நீங்கள் உங்களையே செக் பண்ணிக்கிறீங்களா, வாலிப பிள்ளைங்க சும்மா ஊர் சுத்துறேனா, ஒரு கேள்வி உங்களையே கேட்டு பாருங்க. ஓகே, கர்த்தரும் வசனம் உங்களோடு பேசணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சோமில்லம்மா, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் கட்டிலே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே நீர் சுற்றி திரிந்தீர். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லுகிறவர்களாக சுற்றி திரிய எங்களுக்கு கிருபை தார். கர்த்தர் எங்களோடு கூட இரும், ரத்தத்துக்குள் வைத்துக் கொள்ளும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஐயா, உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. முத்து சிதறல் இது முத்து முத்து சிதறல் முத்து சிதறல்.